இன்னைக்கு நம்முடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர். ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரை பத்தி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறேன். இதுல வந்து ஸ்பெசிஃபையா ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் ஏன் நான் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சன் இல்லாம எந்த ஒரு இன்டர்வியூமே இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா இன்டர்வியூல வந்து மெயினா வந்து இந்த எக்ஸ்சேஞ்சருடைய படத்தை காமிச்சிட்டு உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மலா வந்து எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி இருக்காது ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர். இது கொஞ்சம் வித்தியாசமான டைப்ஸ். அதனால பாத்தீங்கன்னா இதோடைய டீட்டெயில் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து எடுத்து இதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎன்டி ஐடி காமிப்பாங்க. இந்த பிஎன்டி ஐடி காமிச்சுட்டு இதுல வந்து எது ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லி காமிப்பாங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சில டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைப்போட வித்தியாசமா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இதனால நான் வந்து இந்த வீடியோல வந்து என்னென்ன டைப் இருக்கு, அதை வந்து பிஎன்டிடியில் வந்து எப்படி இருக்கும், அதோடைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ரிஃபைனர்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரிஃபைனர்ல வந்து ஹையர் டெம்பரேச்சர் பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சரோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து என்ன ஒரு இதுனா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. பிளஸ் வந்து இதோடைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனா இருக்கும். ஏன் இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சருக்கு மட்டும் இவ்வளவு காஸ்ட், பிளஸ் இது ஏன் டிசைன்ல வந்து இவ்வளவு காம்ப்ளிகேஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹையர் டெம்பரேச்சர் சர்வீஸ், ஹையர் அசர்டஸ் சர்வீஸ், பிளஸ் ஹையர் கரோஷன் சர்வீஸ்லயும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நார்மலா வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேங்களா? அந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து இது வந்து தாங்கிக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டியூபா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டியூப் வந்து ஃப்ரீயா வந்து எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து என்ன வச்சிருப்பாங்க, ஃப்ளோட்டிங் ஹெட் கொடுத்துருக்காங்க. அதாவது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ங்கிற ஒரே டேர்ம்ஸ்க்காக வேண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் வச்சிருப்பாங்க. இதனாலதான் இந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். இது காமனா பாத்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் சர்வீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த க்ரூட் ஏரியால வந்து நிறைய இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரீபாயிலர்ஸ் ஓவர் ஹெட்ல இருந்து வரும்போது பாத்தீங்களா, அந்த ரீபாயிலர்ஸும் வந்து பாத்தீங்களா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் தான் இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து என்னென்ன டைப் இருக்கு, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து என்னென்ன இன்டர்னல்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே இன்டர்னல்ஸ் தான் இதுக்கும் இருக்குது. ஆனா இதுல வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் சொல்லியிருக்காங்கல்ல, இது என்னது? அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே காமனா இருக்குது. இந்த ரியர் அண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரியர் அண்ட்ல தான் இதுல வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் வருது. அந்த ரியர் அண்டை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல டியூபை பத்தி பார்த்துட்டோம், பேஃபில்ஸை பத்தி பார்த்துட்டோம், டைராய்டை வச்சு பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா எல்லாமே வந்து இதுக்கு சேம். இதுல என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ்னா இதுல வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல எத்தனை டைப் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம், ஓகேங்களா? ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சருடைய பார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும், கேஸ்கெட் இருக்கும், அப்புறம் வந்து டியூப் பண்டில், இது ரெண்டு சைட்லயும் இந்த டியூப் ஷீட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்பேசரு, கேஸ்கெட்டு, ஃப்ளோட்டிங் ஹெட்டு, அதுக்கு ஒரு கேஸ்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கவர், ஓகேங்களா? இது வந்து டோட்டல் அசம்பிளி வந்து காமிச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ளோட்டிங் ஹெட் அசம்பிளி. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் அசம்பிளியில வந்து என்னென்ன டைப் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்ல வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் பேக்டு ஸ்டஃபிங் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு, அவுட் சைட் பேக் லேட்டன் ரிங் சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது, த ஃப்ளோட்டிங் ஹெட் வித் பேக்கிங் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபுல் த்ரோ எக்ஸ்சேஞ்சர் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கும். அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேட்டர்ன், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க, அவுட் சைடு பேக்டு ஸ்டஃபிங் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பேட்டர்னுக்கு டீமாக கொடுத்துருக்கக்கூடிய கோடு வந்து பார்த்தீங்கன்னா பி.
அப்புறம் இந்த அவுட் சைடு பேக்டு லேட்டன் ரிங் அதோடைய டைப்புக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் ஹெட் வித் பேக்கிங் டிவைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. புல் த்ரோ டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. இந்த PWST சொல்றது என்னதுங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். இந்த பி டைப் ரியர் ஹெட்டர், இந்த பி டைப் ரியர் ஹெட்டர்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வால்வோ இல்லை ஒரு பம்போ எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டஃபிங் பாக்ஸ் இருக்கும், அந்த ஸ்டஃபிங் பாக்ஸ் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி டைப் ரியர் ஹெட்டர்னு சொல்லுவோம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இதில் ஒரு பேக்கிங் மெட்டீரியல் வச்சுருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப ஹையர் டெம்பரேச்சருக்கு வந்து கொண்டு போக முடியாதுங்க. ரெண்டாவது இதில் வந்து ஹசார்டஸ் கெமிக்கல்ஸும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. இது வந்து மற்ற எக்ஸ்சேஞ்சரோட கம்மி பண்ண கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கிளீனிங் பண்ணுறதுக்கு முடியும், ஓகேங்களா. இந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து பி டைப் எக்ஸ்சேஞ்சு, பி டைப்பு ஹெட்டரு. அப்புறம் டபிள்யூ டைப் ஹெட்டர்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் டைப்பு எக்ஸ்சேஞ்சர் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லேட்டன் ரிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து பேக்கிங் பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்டர்னலாக பேக் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இந்த எக்ஸ்டர்னலாக பேக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த எக்ஸ்டர்னலாக பேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பண்டில் வந்து பண்டில் ப்ளஸ் செல்லோடைய கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கு வந்து அதிகமாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ கரோசிவ் டெம்பரேச்சர், லோ கரோசிவ் ஃப்ளூயிட் இல்லைன்னா லோ ஹசார்டஸ் ஃப்ளூயிடை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போக முடியாது. அப்புறம் எஸ் டைப் ரியர் ஹெட்டர், டி டைப் ரியர் ஹெட்டர். இந்த எஸ் டைப் ரியர் ஹெட்டர்னு சொல்றது என்னன்னா பேக்கிங் டிவைஸ், அதாவது இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்ல வந்து ஒரு பேக்கிங் டிவைஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து பக்காவாக நடக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர், ஹையர் கரோசிவ், ஹையர் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த எஸ் டைப் ரியர் ஹெட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சரை விடையும் ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்சேஞ்சர். இந்த எக்ஸ்சேஞ்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஸ்மேண்டிலிங்கோ இல்லை பண்டில் புல் அவுட்டோ பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டைப்பு, இதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டைப் தான் இந்த எஸ் டைப் ரியர் ஹெட்டர். டி டைப் ரியர் ஹெட்டர்னு சொல்றது என்னன்னா உங்களுடைய பண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே எடுத்துடலாம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஹையர் டெம்பரேச்சர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஹையர் கரோசிவ் ஏரியா, ஹையர் அசாடஸ்ட் கெமிக்கல்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இனி என்னை வந்து படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா எஸ் டைப்பு, டி டைப்பு, பி டைப்பு, டபிள்யூ டைப் வச்சு பார்க்கலாம். இந்த எஸ் டைப்பு, பி டைப்பு இது வந்து காமன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபாயிலர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ரீபாயிலர் இல்லாமல் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை முதல்ல பார்த்துக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டைப் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்கிறது. இந்த எக்ஸ் டைப் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்கிறதுல வந்து பேக்கிங் டிவைஸ் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ணியிருப்பாருங்க, இதுதான் வந்து பேக்கிங் டிவைஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து ஷெல்லோடைய உங்களுக்கு அவுட்டர் கவர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோட்டிங் ஹெட்டோடைய அவுட்லெட் அவுட்டர் கவர், ஓகேங்களா. இந்த பேக்கிங் டிவைஸ் கூட இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்டோடைய கவர் வந்து மெயின்ட் ஆகுது, ஓகேங்களா. இதுதான் இதோடைய மெயினான டிஃப்ரென்ஸ். இதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எக்ஸ்சேஞ்சர். அப்புறம் வந்து புல் த்ரோ ஃப்ளோட்டிங் ஹெட், இந்த புல் த்ரோ ஃப்ளோட்டிங் ஹெட்டில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் ஹெட்டோடைய கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து டியூப் ஷீட்லேயே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த பண்டில் வந்து புல் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த டைப் வந்து அதாவது எஸ் டைப் வந்து நார்மலாக ரீபாய்லர்லேயும், இந்த டி டைப் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச், ஃப்ளோட்டிங் ஹெட், அதுலேயும் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் ரீபாய்லர்ஸில் பார்க்கலாம். அதாவது ஒரு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலத்தோடைய அவுட்லெட் அதாவது ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க, அது வந்து கீழே வரும்போது ரீபாய்லர்ஸில் போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ் டைப் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம்
இன்டர்மீடியட்ல எடுக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி டைப்பு, ஓகேங்களா. ரெண்டாவது இந்த டபிள்யூ டைப்னு ஒரு டைப் சொல்லியிருந்தோம்ல, இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாத்தீங்களா. இதுதான் அந்த டபிள்யூ டைப்பு. இதுல வந்து என்னன்னா ஒரு பேக்கிங் பாக்ஸ் இருக்கும், அந்த பேக்கிங் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேட்டன் ரிங் வச்சிருக்காங்க. அந்த லேட்டன் ரிங்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் இருக்கும், ஓகேங்களா. இந்த ரெண்டையும் உங்களுக்கு வந்து சீல் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து இதை வந்து எக்ஸ்டர்னலி சீல்டு லேட்டன் ரிங் டைப் எக்ஸ்சேஞ்சர் ஃப்ளோட்டிங் ஹெட்டுன்னு சொல்றோம், ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன எதனால வந்து இதை வந்து ஹையர் டெம்பரேச்சர்லயும் லோ கரோசிவ் மெட்டீரியல்லையும் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஏன் எதனால லோ டெம்பரேச்சர் லோ அசாடஸ் கெமிக்கல் ஏரியாவில் வந்து யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு லேட்டன் ரிங் பிளஸ் பேக்கிங் இருக்கு பாத்தீங்களா. இதனால வந்து உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து லோ டெம்பரேச்சர் லோ அசாடஸ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஏரியால யூஸ் பண்ணுவாங்க. லோ டெம்பரேச்சர் சொல்லும் போது இது வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலான ஒரு யூடியூப் பண்டில் வந்து யூஸ் பண்றதை விட ஹையர் டெம்பரேச்சர் ஏரியால தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து எஸ் டைப்பும் பி டைப் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த டெம்பரேச்சர்ல இந்த டைப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போக முடியாது. இது வந்து எக்ஸ்டர்னலி சீல் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு டைப்பு. இந்த பி டைப்புன்னு சொல்றது இதுல வந்து ஒரு பேக்கிங் இருக்கும். அதாவது நம்ம ஒரு பம்ப் ஆனாலும் சரி ஒரு வால்வ் ஆனாலும் சரி இதுல ஒரு ஸ்டஃபிங் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டஃபிங் பாக்ஸ், அதாவது அதை தான் பேக்கிங் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த பேக்கிங் பாக்ஸ்ல இது இதுல வந்து ஃபாலோவர், இது கிளாண்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் ஃபாலோவர். இந்த ஸ்டஃபிங் பாக்ஸுக்கும் ஃபாலோவருக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. இது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒரு சீலிங் எஃபெக்ட் வந்து இதுக்கு கிடைக்குது, ஓகேங்களா. இதனால பாத்தீங்கன்னா லீக் வந்து அரெஸ்ட் ஆகும். ரெண்டாவது இந்த எக்ஸ்சேஞ்சருமே இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்டுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்டர்னலி சீல்டு இருக்கு பாத்தீங்களா, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து இந்த எஸ் டைப் டி டைப் மாதிரி ஹையர் ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ண முடியாட்டாலும் இந்த டபிள்யூ டைப்பை விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சர் டைப்ல வந்து இந்த பி டைப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத தெளிவா நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் நல்ல தெளிவா வந்து புரியும், ஓகேங்களா. அடுத்தது இந்த பி டைப் சொல்லியிருந்தேன்ல அதோடைய ஓவர் வியூ இங்க பாருங்க. இது வந்து நம்ம சேனல் கவரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வரக்கூடிய ஒரு கேஸ்கெட்டு, இது வந்து ஒரு சேனல், அப்புறம் பேக்கிங், இதுதான் பேக்கிங், ஓகேங்களா. இது வந்து லேட்டின் கிளாண்டு, இது வந்து ஹோல்ஸ், இது வந்து ஷெல் கவரு, இது வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் டியூப்ஸ். இந்த பாவம் வந்து பி டைப்புடைய ஒரு இது, அதாவது இது லேட்டின் ரிங் கிடையாது, இது லேட்டின் கிளாண்டு. அதாவது ஒரு ஸ்டஃபிங் பாக்ஸ் மாதிரி வரும், அதுக்குள்ள வந்து ஃபாலோவர் கொடுப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதாங்க இது. இந்த ஃபாலோவர் வந்து இதுக்கும் பேக்கிங்க்கு இடையில கிடக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணும்போது இது வந்து சீல் ஆயிரும், ஓகேங்களா. இதுல வந்து லீக் வந்து எதுல ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மீட் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஏரியால வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டன் ரிங் டைப். இது வந்து உங்களுக்கு வந்து டபிள்யூ டைப் சொல்லியிருந்தேன்ல அந்த மாடலு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஹெட்டு டியூப் ஷீட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் லேட்டன் ரிங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பேக்கிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஹெட்டு. இது வந்து ஒரு டைப்புங்க. இது வந்து ஓரளவு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. இது வந்து எஸ் டைப்பு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்டு மெட்டீரியல் இருக்கக்கூடிய இதில் வந்து எனக்கு கிடைக்கல, பேக்டு டிவைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல. அதனால நான் வந்து ஃபுல் த்ரூ அவுட் வந்து காமிச்சிருக்கேன், ஓகேங்களா. பாருங்க இது வந்து ஒரு டைப்பான ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஓகேங்களா. அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நேற்றுக்கே போகணும்னு வச்சுருந்தேன், கிடைக்கல, ஓகேங்களா.
இது வந்து அந்த ரீபாயிலர் சொல்லியிருந்தேன்ல, இந்த ரீபாயிலரோட எக்ஸ்பேண்ட் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸ்சேஞ்சர் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸ்சேஞ்சரோடைய ட்ராயிங்ஸ் காமிப்பாங்க, அதாவது ஜிஏ ட்ராயிங்ஸ் காமிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஜிஏ ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த மாதிரி ட்ராயிங் தான் உங்களை வந்து காமிப்பாங்க. பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். நான் வந்து அது வந்து செக்ஷனல் எலிவேஷனையும் சைடு வேவையும் தனியாக கொடுத்துருக்கேன். இது வந்து நார்மலான ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட்டு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொன்றையாக நீங்கள் வந்து தேடி தேடி பார்த்துக்க வேண்டியதான். இந்த இருக்கா ஒரு ஹெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்லு, இது ஒரு நாசில், இது ஒரு நாசில், இதில் ஒரு நாசில் வருதா, இதில் ஒரு நாசில் வருதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் கவரு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெட்டு. இந்த ஃப்ளோட்டிங் ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சரிதா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ. சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது சைடு வியூ. இது வந்து என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்டு டைப்பு தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்டு டிவைஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து கெட்டில் டைப்பு பாய்லர், ரீபாய்லர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரீபாய்லர் டைப்பு ஃப்ளோட்டிங் ஹெட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃப்ளோட்டிங் ஹெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் காமிச்சாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, யூடியூப்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து யூடியூப் கிடையாது, இந்த தான் உங்களை வந்து டூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூபு. இந்த டியூப் வந்து கட் ஆயிரும், கட் ஆகிட்டு இது வந்து பார்த்துட்டு பாருங்கள், இந்த ஷெல்லு கூட, அதாவது டியூப் சீட்டோடைய டாப் கவர் கூட தான் வந்து இந்த வந்து வியூ வந்து இருக்கும். அதனால் நீங்கள் சடனாக வந்து ஒரு டிராயிங்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப்னு சொல்லிட்டு போயிருவீங்க, இப்படி தான் இவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சரை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்து வளைஞ்சிருக்குதா, அதாவது இந்த டியூப் ஷீட், இது இந்த டியூப் ஷீட்டில் வந்து வரக்கூடிய டியூப் வந்து பார்த்தீங்கன்னா யூ மாதிரி பெண்டாக இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அப்படி யூ மாதிரி பெண்ட் ஆகலைன்னா இந்த இடத்துல வந்து செக்ஷன் எதுவுமே காமிக்கலை, பிளாங்காக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பக்கா ஃப்ளோட்டிங் ஹெட்டு. ஓகேங்களா, இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் யாரும் இந்த இதை சொல்லி தந்தது கிடையாது. இது வந்து ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா இது தாங்க கேட்குறாங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய குவஸ்டினே, ஃபஸ்ட்டு குவஸ்டினே இதான், எந்த எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சரா, இந்த இதில் வந்து எது ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லி காமிப்பாங்க. எல்லாமே ஃப்ளோட்டிங் ஹெட் எக்ஸ்சேஞ்சராக தான் இருக்கும், ஆனால் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன்னா இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பதட்டத்துலேயே நம்ம வந்து போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து காமிச்சாங்கன்னா நம்ம வந்து இது வந்து யூடியூப்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப கேட்பாங்க, இது யூடியூப்பா, இது யூடியூப்பா, இது யூடியூப்பா, உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கேட்பாங்க. இல்லை இது வந்து ஃப்ளோட்டிங் ஹெட் தாங்க சொன்னீங்கன்னா இது எப்படி நீ சொல்கிற, இந்த இடத்துல வந்து செக்ஷன் பண்ணல, இந்த டியூப் ஷீட்டோடைய கவர் கூட இது வந்து மீட்டாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட்டிங் ஹெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீபாய்லரு, இந்த ரீபாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்டு டைப்பு ஃப்ளோட்டிங் ஹெட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த டிராயிங்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், வேறு குவஸ்டினே இருக்காது. ஓகே, உங்களுக்கு மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடிய டைரெக்ஷனில் தான் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.